श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवी अस्मद्गुरुसम्प्रदाये नमः. இப்போ சூத்திரார்த்தம் பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா மூணு ஸ்லோகங்கள் இந்த அந்தராதிகரணத்துல, மூணு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பொதுவா பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னு சாச்சு. ரெண்டாவது இதுல வந்து ஸ்லோகத்துல பூர்வபக்ஷ ரீத்தியா பிரதிபிம்பம் அதை ஒத்துக்கலாமா, ஏன்னா அதனால பலன் எல்லாம் கொடுக்க தெரியாது அதுக்கு அப்படின்லாம் கேட்டுண்டு, அதெல்லாம் வந்து லோகத்துல சகுண சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி எத்தனையோ சுப சூச்சகங்கள்லாம் பார்க்கணும், அவைகளால நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லையா, ஆனா அவைகளா கொடுக்கறது, அவைகள் தராட்டா கூட நமக்கு எது கிடைக்கிறதுன்னு அதை பார்த்தல், அந்த சுப சகுணத்தை சகுணம் கிடைச்சா பார்த்தாலே போறோம், அதனாலேயும் நல்லது கிடைக்கிறதுன்றோம். அந்த மாதிரியாக இதையும் சொன்னா தோஷம் இல்லை அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம் சொன்ன. மூணாவது ஸ்லோகத்துல இந்த அக்னி வித்யைன்னு ஒண்ணு இருக்கு, முதல்ல பிரம்ம வித்யை, அப்புறம் அக்னி வித்யை, அதன் பிறகுதான் குரு வந்து உபகோசலனுக்கு உபதேசிக்கிறார். ஆக இந்த நடுவுல விச்சேதம் இடைவெளி இருக்கிறதுனால இது வேற வேற வித்தியை, பிரம்ம வித்தியன்னு சொல்ல வேணாமே அப்படின்னு கேட்டுண்டு, அது பிரம்ம வித்தியை சொல்லிதான் ஆகணும், ஏன்னா அங்கமா இருக்கலாம், அக்னி வித்தியன்றது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் சொல்லி இது அது மாத்திரம் இல்லாம அந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன்கள்லாம் முரண்பட்ட பலன்கள் இல்லை, முரண்பட்ட பலன்கள் இல்லை, அதாவது பிரம்ம வித்தியைக்கு எது பலனோ அதுக்கேற்ற மாதிரிதான் பலன் சொல்லப்பட்டிருக்கு, விரோதமான பலன் இல்லை அப்படின்னா சொல்லி அது சமாதான சாட்சி முடித்தார். இவைகள்லாம் சூத்திர அர்த்தத்துல பாஷ்யக்கார சாட்சி தான், ஆனால் ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையோ. இப்ப பாருங்க முதல் சூத்திரம் அந்தரக உபபத்தே அப்படின்னு சூத்திரம், ஆறு சூத்திரம் இந்த அதிகரணத்துல. முதல் சூத்திரம் அந்தரக உபபத்தே, என்ன அர்த்தம், அக்ஷியந்தரகா, அந்தரகன்னாக்க உள்ள இருக்கிறவன், அக்ஷியந்தரகா கண்ணுக்குள்ள இருக்கிறவன் யாரு அப்படின்னா பரமாத்மா தான். ஏன் உபபத்தே, இந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கே அந்த கல்யாண குணங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஏதத் பிரம்ம, ஏதத் அமிர்தம், ஏதத் அபயம், இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் சொன்ன மொழியோ அந்த கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமான் கிட்ட வண்டிதான் பொருந்தி இருக்கும், உபபன்னமா இருக்கும், இதுல வராது அது, என்னன்னா ஜீவனுக்கு வரவே வராது அல்லது பிரதிபிம்பாத்மாவுக்கும் வராது. ஏன் வராது அப்படின்னா, பிரம்ம அப்படின்னாக்க பிரகத்வம் பிரம்மணத்துவம் ரெண்டும் இருக்கணும், பிரகத்வம் தான் பறந்து இருக்கிறது, பிரம்மணத்துவம் தன்னை சேர்ந்ததெல்லாம் பறந்து இருக்கும்படியா பண்றது, இந்த ரெண்டும் ஒரு சாதாரண ஜீவனுக்கு நம்ம லோகத்துல பாக்குறது இல்லை. இன்னொன்னு இவன் கர்மாதீனமான பிரவருத்தி உடையவனா இருக்கான், கர்மாதீனமான பிரவருத்தி இவனுக்கு இருக்கிறதுனால பிரகத்துவமும் வராது பிரம்மணத்துவமும் வராது. அது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது அபயம் அமிர்தம்னு இருக்குது, அமிர்தம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே போக்கியமா இருக்கிறதுன்னு அர்த்தம், அது பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு உண்டு, நிறைய வாட்டி சொல்றோம் சோஸ்ரே சர்வான் காமான் சகா பிரம்மணாவி பஸ்திதேதி அப்படின்றது. இந்த உபாசகனானவன் முக்தி தசையை அடைஞ்சிட்டான்னாக்க பிரம்மத்தோட சேர்ந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான், அப்ப கல்யாண குணங்கள்லாம் அவரத மாதிரி போக்கியமா இருக்கு, இது நமக்கு வராதே ஜீவனுக்கு அவைகள் வரவே வராது, இந்த மாதிரி ஜீவன்களுக்கு இந்த அமிர்தத்துவன்றது வராது, முக்தி திசையில தான் வரும், அது பரியந்தம் இவன் இங்க சம்சார பந்தத்துல தான் உழன்னு இருக்கணும், அதனால அவனுக்கு இது வரவே வராது, அதனால பிரம்மத்தொன்றதும் வராது அமிர்தத்துவம் வராது. அதே மாதிரி அபயம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, அபயம்ன்ற குணம் கூட இந்த ஜீவனுக்கு வரவே வராது. சுவாமி வந்து ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறது ஸ்ரீமத் ரகசத்ரயசாரத்துல, வயன் மிருத்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினஹ ஸ்வரக்ஷணே பியசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே அப்படின்னு கேட்டது. அதாவது ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய, ஒரு மண்ணு தன்னைத்தானே பார்த்துக்க தெரியுமா, தன்னைத்தானே கவனிக்க முடியுமா மண்ணால, அந்த மாதிரி நாமெல்லாம் இருக்கோம், நமக்கு ஞானம் இருக்குன்னு பேரு, மண்ணுக்கு ஞானம் இல்லைன்னு பேர் அவ்வளவுதான். ஆனால் எப்படி ஒரு அச்சேதனம் பரதந்திரமாவே இருக்கோ, இன்னொருத்தருக்கு அதீனமாகவே இருக்கோ, அந்த மாதிரி ஞானம் இருந்தாலும் கூட சேதன வர்க்கங்கள் அனைத்தும்
பரமாத்மாவுக்கு அதீனமாவே இருக்கான், கர்மாதீனமாவே இருக்கான். இப்படிலாம் இருக்கிறதுனால இவன் ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய, தன்னையே ரட்சிக்கிறதுக்கு இவன் அசக்தன், தன்னை ரட்சிக்கவே இவனால் முடியாது. அப்படி இருக்கு கோஹேது பரரக்ஷணே, இன்னொருத்தனத்துக்கு அபயம், பயம் இல்ல, பயத்தை போக்களிப்பவனாக இருக்கணும், பயமற்றவனாக இருக்கணும். ஸ்வயம் பயம் இல்லாதவன் இன்னொருத்தனையும் பயமற்றவனா பண்ணணும். அந்த மாதிரி பண்றதுன்றது அனக்கே இல்லாதவன் பொறுத்தியாருக்கு பண்ணுவானா? அதனால இந்த பிரம்மத்துக்கு ஒண்டிதான் இவை எல்லாம் அன்வைக்கும். அதே மாதிரியாக அங்க சில பதங்கள் இருக்கு, என்னது அப்படின்னாக்கா சம்யத்வாமத்வம் ஏதந்தி சர்வாணி வாமானி அபிசம்யந்தி அப்படின்னு இருக்கு. இந்த பரமாத்மா இருக்கே, இந்த ஜீவன் கண்ணுல இருக்கிற புருஷன் இருக்கானே, அந்த புருஷனை வாமானி மங்களகரமான மங்களங்களை உண்டு பண்ணக்கூடிய குணங்கள் எல்லாம் அந்த பகவான்கிட்டயே சேர்ந்திருக்குது, அந்த புருஷன் கிட்டயே. அது அவனுக்கு வந்துதான் பொருந்தும், நமக்கு பொருந்தவே பொருந்தாது. நாமளோ நீச்சமான குணங்களோட தான் இருந்துட்டு இருக்கோம் அந்த சம்சார திசையில. முக்தி திசையில மாத்திரம்தான் அதெல்லாம் வரும். முக்தி திசையில வர்றது கூட பரமாத்மாதீனமா தான் வருமே தவிர்த்து நமக்கு சுதந்திரமா வரவே வராது. அதனால அதுவும் இந்த ஜீவனுக்கு வராது, இந்த புருஷ பரமபுருஷனுக்கு தான் வரும். அதனால ஜீவன் சொல்ல முடியாது. அதே மாதிரியே ஏஷவுயேவ வாமனீகி, அவன்தான் எப்பொழுதும் மங்களகரமானவன், மங்களத்தோடு சேர்ந்து இருக்கிறவன், அவனே இதுவா இருக்கான். ஏன் அப்படின்னாக்க அவனே எல்லாருக்கும் கொடுக்குறான். நயந்தின்னாக்க எல்லாருக்கும் மங்களத்தை அடையும்படி பண்றான், அவனுடைய அதீனமா தான். உபநிடதம் சொல்றது ஏசக்கியேவ ஆனந்த யாதி அப்படிங்கிறது, ஏசக்கியேவ ஆனந்த யாதினாக்க அவன் தான் இந்த முக்தனை ஆனந்திக்கிறான், ஆனந்திக்க வைக்கிறான். பின்னாடி சொல்லு சுவாமி தேசிகன், தத்தே தேகாதி யோகம் திசதிநிகமம் பக்தி வேதாந்த சாரம் நிச்சயமா ஆனந்த யோகம் அப்படிங்கிறார். எல்லையற்ற ஆனந்தத்தை நமக்கு சேர்த்து வைக்க போறான் பகவான் அப்படின்னு சாய்க்க போறாரு சுவாமி இரண்டாவது அத்தியாயத்துல. அதனால இப்படிப்பட்ட ஒரு கல்யாணங்கள் மங்களங்களை ஆனந்தத்தை நமக்கு கொடுக்க போறவன் வந்தான். அதே மாதிரியே எதேவக்கம் ததேவக்கம் அப்படின்னு இருக்கு. கம் அப்படின்னாக்க சுகஸ்வரூபின்னு அர்த்தம், கம் அப்படின்னாக்க அபரிச்சின்னமான ரூபத்தை உடையவன், அபரிச்சின்னம் எல்லையற்ற சுகத்தை உடையவன் பகவான். எல்லையற்ற சுகத்தை உடையவன் பகவான்றதுனால அது ஜீவனுக்கு வரவே வராது. நமக்கெல்லாம் பரிமிதமான சுகம்தான் இப்போ, முக்தி திசையில்தான் அது வரும், அது கூட அவனதீனமாக வரும், அதுவும் வராது. இப்படி இல்லை, அது மாத்திரம் இல்லை, இங்க அர்ச்சிராதிகிதி வேற சொல்றிருக்கு. அர்ச்சிராதிகிதி சொல்லித்தனாக்கா அந்த அர்ச்சிராதிகிதி யாருக்கு வரும்? முமுக்ஷுவானவன் இந்த தேகத்தை விட்டு கிளம்பச்சு அவனுக்கு அர்ச்சிராதிகிதி பிராப்தி வரும். அப்படி அந்த சமயத்துல வர வேண்டியதுன்றது பரபிரம்மத்தை அடையிறவனுக்கு தான் வரும். இவன் சாதாரணமான ஜீவனுக்கு அது வரவே சொல்லவே வேண்டாமே. இவனே பிரம்மன்னாக்கா, இவனே பரமபுருஷன்னாக்கா, இவனுக்கு அதை சொல்லவே வேண்டாமே. அதெல்லாம் சொல்றதுனால இந்த அந்தரகா அக்ஷியந்தரகா கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமாத்மா தான் அந்த புருஷன். ஏன் உபபத்தே, இப்ப சொன்ன கல்யாண குணங்கள் எல்லாம் அவனுக்கு தான் பொருந்தி இருக்கும், வேற யாருக்குமே பொருந்தி இருக்காது. அதனால அவனுக்கு தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து இந்த முதல் சூத்திரத்துக்கு இது அர்த்தம். ரெண்டாவது சூத்திரம் பாருங்க, ஸ்தான அதிதி அபதேசாச்ச அப்படின்னு இருக்கு. ஸ்தானம், இந்த பிரம்மம் இருக்குதே எங்க இருக்கு இந்த பிரம்மம் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்லச்சே பிரகதாரணி உபநிஷத்துல அந்தரியாமி பிராமணன், அடுத்த அதிகாரத்துல வரப்போகுது, அந்தரியாமி பிராமணன் ஒண்ணு இருக்கு. அந்த அந்தரியாமி பிராமணத்துல உத்தாரகருக்கு யாஜ்ஞவல்க்கியர் சொல்ற எஸ் சக்ஷுஷி திஷ்டன்னு அப்படிங்கிறார். எக்ஸ் யஹா சக்ஷுஷி திஷ்டன்னு, அதாவது எவன் ஒருவன் கண்ணுக்குள்ள இருந்துருக்கானோ, ஸ்தானம் ஸ்திதி, கண்ணுக்குள்ள ஸ்திதியானது இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆதிசப்தத்தினால நியமனம், அந்த பிரவேசிய நியமனம் விபூதி இருக்கிறது, இதெல்லாம் சொல்றது. அது
இந்த ஸ்தானம் ஸ்தானம் என்ன, உள்ளுக்குள்ள ஸ்திதி இருக்கிறது என்ன, அதே மாதிரி உள்ள உட்கார்ந்து நியமனம் பண்றது என்ன, அவைகள்லாம் இன்னொரு இதில் சொல்லிருக்காது. இது அந்தர்யாமி பிராமணத்துல இப்படி கண்ணுக்குள்ள இருந்து நம்மளை எல்லாம் அவன் நியமனம் பண்றான் அப்படின்னு சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான். ஏன்னா அந்தர்யாமி பிராமணன், அந்தர்யாமி என்ன அர்த்தம், லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள்லையும் உள்ளவன் பரமாத்மான சொல்லப்படுறது. அடுத்த அதிகாரத்தில் அது சந்திக்க போற சூத்திரக்காரரும் பாஷிக்காரரும் பேசிக்கணும். அதனால அதே சக்ஷுதிஷ்டன் அங்க அந்தர்யாமியை பற்றி சொல்லிட்டு இப்போ ஏஷோ அக்ஷினி புருஷா, எவனொருவன் இந்த கண்ணுக்குள்ள இருக்கானோ அந்த புருஷன் சொன்னதுனால இது ரெண்டும் சமானமாயிடுச்சு. ஆக அந்த அந்தர்யாமி பிராமணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிறதா யார் சொல்லப்பட்டானோ அவனே ஏஷோ அக்ஷினி புருஷா இந்த பிரம்ம வித்தியில உபகோசர வித்தியில சொல்லப்படுறான். அப்போ அங்க சொல்லப்பட்ட வாக்கியத்தை உபஜீவிச்சு இந்த வாக்கியமானது பரமாத்மா சாகி சொல்றது. இப்படி சாகிச்சுட்டோம்னாக்க அது பரமாத்ம விஷயமாவது நிற்குமே தவிர்த்து ஜீவாத்ம விஷயமாகவோ பிரதிபிம்பாத்மாகவோ அல்லது இந்த கண்ணுக்கு அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கே ஆதித்யன் அவனாகவோ இருக்க முடியாது. ஏன்னா இந்த நியமேன பின்னாடியும் சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா இங்க வந்து பிரசித்தவன் நிர்தேசம் இருக்கு. பிரசித்தவன் நிர்தேசம்னாக்கா என்ன சொன்னா ஏஷ அப்படின்னு இருக்கு. எவன் அவன் அப்படின்னு சொல்லணும். எவன் கண்ணுக்குள்ள இருக்கானோ அவன் தான் இவன் இந்த புருஷன் அப்படின்னு சொல்லணும். எவன் சொன்னாக்கா வேற எங்கேயோ ஒரு இடத்துல எந்த தேவதத்தனை நான் பார்த்தனோ நேர்த்தி அந்த தேவதத்தன் இதோ இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே நேற்று நான் பார்த்துட்டேன் அவன் பிரசித்தமா இருக்கான் அந்த தேவதத்தனா இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அந்த அதுதான் பிரசித்தவன் நிர்தேசம் சொல்லுவா. முன்னாடி தெரிஞ்சின்றத இப்ப சொல்றது பிரசித்தவன் நிர்தேசம். ஏற்கனவே பிரசித்தமானது இப்ப திருப்பி தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப என்னாச்சு, அந்தர்யாமி பிராமணத்துல எவன் வந்து கண்ணில் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டானோ அவன் தான் இங்க பிரசித்தமாக சொல்லப்படுகிறான் இந்த உபகோசர வித்தியில. அதனால என்னாச்சு, அங்க இருக்கிற புருஷனும் அங்க சொல்லப்பட்ட புருஷனும் இங்க சொல்லப்படுற புருஷனும் ரெண்டு பேரும் ஒருத்தன்தான். இவர் ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்ட குணங்கள்லாம், அதாவது கண்ணுக்குள்ள இருக்கிறது, கண்ணுக்குள்ள நியமனம் பண்றது. இப்ப நான் வந்து ஒருத்தர் கண்ணில் இருக்கேன், என்னை வந்து பார்க்கிற என் எதிர யார் நிற்கிறாளோ அவ கண்ணுக்குள்ள நான் இருக்கேன் பிரதிபிம்பமா. இப்ப நான் தான் கண்ணுக்குள்ள இருக்கவேன் தெரிஞ்சுட்டீங்கன்னாக்கா இப்ப நான் தானே நியமனம் பண்ணணும் அங்க இருக்கிறவால. ஆனா நான் நியமனம் பண்ணி அங்க நடக்கிறது இல்லையே. அவ சுயேட்சையா பிரவர்த்திப்பா அல்லது அங்க இருக்கிறவாள்லாம் சேர்ந்து அவனுக்கு யார் இருக்காளோ அவ அப்படித்தானே போறது. அப்ப நான் வசதா நான் கண்ணுக்குள்ள இருந்தேன்னாக்கா நான் தானே நியமனம் பண்ணணும். ஆனா நான் நியமனம் பண்ணலையே. அது பகவானுக்கு ஒண்டிதான் வேணும், பரமாத்மா மாத்திரம்தான். ஆக கண்ணுக்குள்ள இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருந்துட்டு நியமனம் பண்றது, கண்ணுக்குள்ள உள்ள போறது, எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டாதாவா இருக்கிறது. இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சேர்ந்திருக்கவே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. ஜீவாத்மாவுக்கே வராதுன்னு சொல்லிட்டாக்க அந்த பிரதிபிம்பாத்மா இவர்களுக்கெல்லாம் எப்படி வரும், அதெல்லாம் வரவே வராதே. அதனால இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன்றவன் ரெண்டு உபநிட அந்தர்யாமி வித்தியா அது, இது இந்த உபகோசல வித்திய. ஆக ரெண்டு வித்தியிலையும் சொல்லப்பட்ட கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் பரமாத்மா தான் அப்படின்னு இந்த ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் வந்திருக்கு. இன்னும் ஒண்ணு இருக்குது, இந்த திருஷ்யதேன்னா இருக்கு, அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்னு இருக்கு. திருஷ்யதே அப்படின்னு என்ன அர்த்தம், பார்க்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். பார்க்கப்படுகிறான்னாக்க யாரால பார்க்கப்படுகிறான், யோகிகளால பார்க்கப்படுகிறான். நம்ம சாதாரணமா நம்ம ஊனக்கண்ணாலும் நம்மளால பார்க்க முடியாது. யார் யோகிகள், யோகம் யாரு பண்றாளோ அந்த உபாசகால் இருக்காளே அவனால பார்க்கப்படுகிறான் கண்ணுக்குள்ள. இது ஆத்மானுபூதி, நேரம் என் கண்ணில் பார்க்க முடியாது பரமாத்மாவை, யார் கண்ணிலையும் யாரும் பார்க்க முடியாது. அந்த யோகம் பண்ற உபாசகால் இருக்காளே அவளால் முடியுதான் அதை பார்க்க முடியும் இப்படின்னு சொன்னதுனால அதுவும்
நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகூலமா போயிடுச்சு. ஏன்னா திருஷ்யதான்னு சொன்னாக்கா பிரதிபிம்பம் பார்க்கிறோம், அல்லது ஜீவனை பார்க்கறோம்னா ஜீவனை பார்க்கறோமா? எங்கேயாவது கிடைக்கலையே ஜீவன்றவன், அல்லது அதிர்ஷ்டாத்திர தேவதையை நம்ம பார்க்கலையே? ஒருத்தன் கண்ணை பார்த்தா நம்மள தானே பார்த்துக்கிறோம், அது கிடையாது. இந்த இடத்துல பார்க்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கண்ணுக்குள்ள இருந்தன்னு நியமனம் பண்றவன் அர்த்தம். அது சூக்ஷமா இருந்துள்ளிருக்கான், எல்லாருக்கும் தெரிஞ்சிட மாட்டான். உபாசகனால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உபாசகாலுக்கு அவன் அனுகிரகிக்கிறான் தன்னை பார்க்கறதுக்கோசரம். நம்ம அந்தரியானே பிரமா நடக்கன்னு சொல்றோம், யாருக்கு தெரியறது? அதே உபாசகனால் தான்னாக்க அந்த சமயத்துல அவனுக்கு தெரியலாம். அதனால இந்த திருஷ்யதேன் வர எங்க பதப்பிரயோகம் இருக்கு, அது நிகழ்காலத்துல சொல்லப்பட்டுச்சு. நிகழ்காலத்துல யோகிகளால எப்ப பார் நாம சொல்றோம் பாருங்க, சத்விஷ்ணோ பரமபதகம் சதா பசியந்தி சூரியன், விஷ்ணுவனுடைய ஸ்தானத்துல பரமபதத்துல பெருமாள் இருக்காரே, அப்போ அவனை அந்த பரமபதத்துல எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கா, சதா பசியந்தி, எப்பொழுதும் அனுபவிக்கிறா, எப்பொழுதும் சேவிக்கிறான்னு சொல்றோம். அது மாதிரி யோகிகளால கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை எப்பொழுதும் பார்க்க முடியறது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம், ஸ்தானாதி எபதேசம், எபதேசம்னு சொல்லப்படுறது. அதனால அந்த இங்க சொல்றதுனால இது பரமாத்மா தான் இங்க இருக்கான், ஜீவன் இல்லை. மூணாவது சூத்திரம் சுக விசிஷ்டா பிதானா தேவச்சே, அங்க வந்து அக்ஷிக்கு ஆதாரமா இருக்கிறவன் அர்த்தம். அக்ஷிக்கு ஆதாரமா இருக்கிற புருஷன் இவன் புருஷோத்தனன் தான். ஏன் அப்படின்னா அங்க வாக்கியம் கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சுடுச்சு. கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கம்ன சுகம், அதோட சேர்ந்தவன் பிரம்மம். கம் அப்படின்னாக்கா ஆகாசம், ஆகாசம் இப்படி ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமாக எல்லாத்துலயும் பறந்து இருக்கிறவன் இவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கம் அப்படின்னாக்கா சுகம், எப்பொழுதும் ஆனந்தத்தோட கூடினவனவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு யாருக்கு இருக்கோ, சுகவிசிஷ்ட அபிதானாத் ஏவச்ச, சுகவிசிஷ்டஸ்ய அபிதானாத், சுகவிசிஷ்டமான சுகத்தோட கூடின பிரம்மத்தை இங்க சொல்றதுனாலேன்னு அர்த்தம். அங்க ஏவன் ஒண்ணு இருக்கு, ஏவன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த வாக்கியம் இருக்கொல்லியோ இதுக்கு இன்னொரு வாக்கியம் உபோத்பலகமா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு வாக்கியம் தேவையில்லை. அதே முன்னாடி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னோம், அந்த யாவி பிராமணத்துல ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்தை இங்க கொண்டு வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் அப்போ சொன்னோம், அந்த யாவி பிராமணத்தில் இருக்கிற வாக்கியமும் இங்க இருக்கிற வாக்கியமும் ஒன்னா தெரியறது, அதனால கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பரமபுருஷன் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்னாச்சு, அந்த முதல் சூத்திரத்துல இது சொன்னோம்னு இப்போ ஸ்தானாதி உபதேசாச்சேன்னு அங்க சொல்லச்ச, இங்க இருக்கிற பரமபுருஷன் சக்ஷுஷி திஷ்டன் அப்படின்ற வாக்கியத்தை உபஜீவிச்சு இந்த அக்ஷி புருஷோதிஷ்டின்ற வாக்கியமானது பிரமாண வாக்கியம் சொன்னோம். ஆனால் இந்த கம்பிரம்ம கம்பிரம்ம பிராணோ பிரம்மன்னா இருக்கே, இவைகள்லாம் சாட்சாத்து இன்னொன்னத்தை அபேட்சிக்காம தானே பிரமாணமாயிருந்தது. அதனால ஏவன் சொன்னதுனால இன்னொரு வாக்கியத்தை எதிர்பார்க்காம சுவாக்கியம் தன்னாலேயே அந்த அந்த வாக்கியமே தனக்கு பிராமணியத்தை ஸ்தாபிச்சு வருது. ஏன் அப்படின்ன, சுகமா இருக்கிறது, அபரிச்சின்னமா இருக்கிறது, எல்லையற்ற சுரூபத்தை உடையது, எல்லையற்ற சுகத்தை உடையதுன்னு சொல்றதுன்றது பிரம்மத்துக்கு உண்டிதான் வரும், ஜீவனுக்கெல்லாம் அதே வராது. அதனால இங்க சொல்லப்பட்டவன் இவன் தான். அதே மாதிரி அந்த பேர்ல பெரிய விசாரம் பண்றார் பாஷ்யகாரர். ஏன் அப்படி அது ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து இந்த பிரம்ம வித்தியே கிடையாது, திருஷ்டி வித்தியா இருக்கலாமே. ஒரு ராஜாவை பார்த்து ராஜான்னு சொல்றோம், ஆனா ஒரு வேலைக்காரனை பார்த்து பணியாளை பார்த்துட்டு நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு திருஷ்டி விதின்னு பேரு. அந்த திருஷ்டி விதியா தான் இருக்கட்டுமே, பிராணோ பிரம்ம கம் பிரம்ம, இந்த பூம வித்தியன்னு ஒரு பூமாதிகரணம் வரப்போறது. அந்த பூமாதிகரணத்துல பிரதீக உபாசனத்தை பத்தி தான் சொல்ல போறார். என்ன அப்படின்னாக்கா பாருங்க, நாம பிரம்மேச்சு பாசித வாக் பிரம்மேச்சு பாசித மனோ பிரம்மேச்சு பாசிதுன்னு 14 15 சொல்ல போறார். யாருன்னா சனத்குமாரர் வந்து நாரதருக்கு உபதேசிக்க போறார். இப்போ வரிசையா சொல்லிட்டு போறார்,
பரஸ்ய நாம வாக்கு இதெல்லாம் சொல்றாரு. அவைகள்லாம் பிரம்மம் கிடையாது, வெறும் நாம லோகத்துல பேர் கொல்லியோ அதையே பிரம்மமா உபாசிச்சுடும். வாக்கு இருக்கு நம்ம பேசுறமே அதையே பிரம்மமா உபாசிச்சுடும். அது மாதிரி மனசு இருக்கு அதையே பிரம்மமா உபாசிச்சுடும். அப்படின்னாக்கா பிரம்மம் இல்லாததில் பிரம்ம திருஷ்டி பிரம்ம மாதிரி பார்க்கறது, இதுக்கு பிரதீகோபாசனம்னு பேரு. அந்த மாதிரி இங்கேயும் பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அது இருக்கிறதுனால இதை கூட பிரதீகோபாசனமா சொல்லணுங்கோ திருஷ்டி விதியா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அது கிடையாது, அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அங்க இருக்கிறத பாருங்க, ஆரம்பத்திலையும் சரி கடைசியிலையும் சரி பிரம்மம்னே இருக்கு. ஆரம்பத்திலையும் பிரம்மம் இருக்கு கடைசியிலையும் பிரம்மம் முடியுது. இது உபக்கிரம உபசம்ஹாரம் பேர். ஆரம்பத்திலையும் ஒண்ணே முடிவுலையும் ஒன்னேதான். அது அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டு இந்த அக்னிகள் எல்லாம் உபதேசிக்கிறதோ இல்லையோ, உபதேசிக்கிச்சே அதுங்க சொல்றதுங்கோ வந்து ஆச்சாரிய சுதே கதின் வக்தா அப்படின்னு வச்சுங்க. இவரு நாங்க சொல்றத ஓரளவு சொல்லிட்டோம், ஆனால் முக்கியமானது கதி அர்ச்சிராஜ் கதி, அத உனக்கு ஆச்சாரியரே உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லிடுத்து. அப்படி சொல்லிடுவே என்ன எடுத்துனாக்க ஆச்சாரியரே இங்க சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க ஆச்சாரியர் கதியை சொல்றாருனாக்க அதனால அர்ச்சிராஜ் கதியானது பிரம்ம வித்தியைக்கு ஒன்றுதான் இருக்கும். சாதாரணமான வித்தியைகளுக்கு கிடையாது. பிரம்மத்தை அடையறதுக்கோசனம் எந்த உபாசனையும் பண்றானோ அதுக்கு வேண்டிதான் அர்ச்சிராதிகதி உபயோகப்படும். வேற எதுக்கும் அர்ச்சிராதிகதி கிடைக்கவே கிடைக்காது. அதனாலையும் இங்க வந்து இது பிரம்ம வித்தியன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொன்னான், அந்த சத்தியகாம ஜாபாலி அவர்கிட்ட உபகோசனம் படிக்க வந்திருக்கான். படிக்க வரைச்சு இவன் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கான், ஒண்ணுமே தனக்கு உபதேசிக்க மாட்டேன்றேன்ட்டு. குரு பத்னி கேட்கிற அவர்கிட்ட என்ன இவனுக்கு ஏதாவது பாடம் சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் இப்படி பார்த்துட்டு போயிடுற பதில் சொல்லாம. அந்த சமயத்துல இவன் சாப்பிட கூப்பிடுற குருபத்தனை. அப்ப இவன் சொல்றான், வியாதி வியாதி விகி பிரதிபூர்ணோஸ்தி, நான் வியாதிகள் நிரம்பினா இருக்கேன், வியாதிகள்னாலும் நான் நிரம்பினவன், நிறைய வியாதி என்ன பரிபூர்ணமா இருக்குது அப்படின்றான். எப்பேற்பட்ட வியாதி அப்படின்னாக்க பிரம்மத்தை அறிஞ்சிக்கல, பிரம்மத்தை அடையல, உபாசனத்தை அனுஷ்டிக்கல, அதன் சுரூபம் தெரியல, எதுவுமே இப்படி நான் இருக்கனே ஒண்ணுமே தெரியாம இதுதான் எனக்கு வியாதி. இது வந்து ஆத்தியாத்மிகமான வியாதி, சாமான்யமான வியாதி இல்லை, நம்ம லோகத்துல சொல்ற மாதிரி வியாதி இல்லை. அதனால அப்படிப்பட்டவனுக்கு இவைகள்லாம் சொல்றது உபதேசம் பண்றது. இப்படி உபதேசம் பண்றதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்யா தான் சொல்லப்பட்டதே தவிர்த்து திருஷ்டி விதியோ அல்லது இடைவெளி வந்துருத்து, அதாவது பிரம்ம வித்யைக்கும் அக்னி வித்யைக்கும் நடுவுல இடைவெளி வந்துருத்து. ஆகவே உபகோசலனுக்கு ஆச்சாரியர் சொன்னது பிரம்ம வித்யை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அங்க சொல்லப்பட்ட பலன் எல்லாம் அன்னைக்கே சொன்ன பாருங்க, அபகதே பாப கிருத்தியாம் பாபம் போயிடும், லோகி பவதி பிரம்மலோகத்தை அடைஞ்சிடுவான், சர்வமாயுரேதி உபாசனம் பண்றதுக்கு வேண்டிய ஆயுஷ் கிடைச்சிடும், ஜோக் பவதி ஜீவதி இவனுக்கு வியாதிகள்லாம் இல்லாம எப்பொழுதும் பிரகாசத்தின் இருப்பான், நாஸ்தி அவர் புருஷா க்ஷீயந்தே, அவன் வம்சத்துல சிஷ்யாலோ புத்திரபௌத்திராதிகளோ யாருமே அப்ரமித்தா இருக்க மாட்டா, எல்லாரும் பிரம்மவித்தா தான் இருப்பா. இது வந்து வரிசையா சொல்லிட்டு போறது அங்க பலன்களை. அப்படி இந்த இன்னும் கடைசியில் ஒரு வாக்கியம் சொல்றது அந்த இவைகள்லாம் அக்னிகள், உபவயம் தம் பொஞ்சாமஹா அஸ்மிஸ்தலோகே அமுஷ்மிஸ்தே, இவனை வந்து இந்த மோட்சத்தை அடையிற பர்யந்தம் இவனை நம்ம காப்பாத்தலாம், இவனுக்கு தடைகள்லாம் வந்ததுன்னா காப்பாத்தேன், நமக்கு சுசுரூஷ பண்றானே இந்த குரு சொல்லி அக்னிகளுக்கு வந்து சுசுரூஷ பண்ணாங்க, அதனால இது அப்படிதான் அது அப்படின்னு. கூடவே இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறார் பாஷ்யக்காரர், ஏன்னா கேட்டுட்டா நல்ல விஷயங்கள் தான். இப்ப அது என்ன சொல்லிட்டு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிடுத்துகள் அக்னிகள் உபதேசம் பண்ணிட்டு ஆச்சாரிய சுதே கதியும் வக்தா அப்படின்னு சொல்லிடுத்து. ஆச்சாரியனே உங்களுக்கு உனக்கு வந்து கதியை சொல்லிடுவேன் அர்ச்சிராஜ் கதியன்னு, அப்ப கதியை ஒன்றுதான் நான் உபதேசிக்கிறேன் வேற ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னுட்டு. அதனால பிரம்ம வித்தியா இல்லையே இது வெறும் கதியதான் சொல்றேன்னாக்க அப்படி இல்லையா, அந்த அதுங்க என்ன பண்ணிட்டு அக்னிகள்
ஆச்சாரிய சுதே கதிம் வக்தான்னு சொல்லி, இது ஏன் நாங்க ஆச்சாரியர் சொல்லணும்னு சொல்றோம் தெரியுமா? ஒரு ஆச்சாரியன் கிட்ட உபதேசம் வாங்கிண்டாதான் சாதிஷ்டம் பிராப்பது. ஆச்சாரியா தேவ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராப்பது அப்படின்னு வாக்கியம். அங்க ஒரு ஆச்சாரியர் வித்தியை உபதேசிச்சு நம்ம தெரிஞ்சுட்டு அனுஷ்டிச்சாதான் நமக்கு சாதிஷ்டம், நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது நமக்கு கிடைக்கும், நல்ல தன்மை நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இல்லாத போனாக்கா அது நல்லதா வராது. அதனால அது ஆச்சாரியர் உபதேசிக்கணும். அவரும் சொல்ற வந்து நான் சொல்றேன் உனக்கு, ஏதா புஷ்கர பலாச ஆபோன சிருஷ்யந்தே, பலாச இது இருக்க இலை, அந்த இலையில ஜலம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜலமானது ஒட்டவே ஒட்டாது. தாமரை இலையிலையோ அந்த பலாசையிலையோ ஜலம் ஒட்டாது. அந்த மாதிரி இந்த பிரம்மதத்து இருக்கானே அவங்கிட்ட பாபகர்மா ஒட்டவே ஒட்டாது. அப்படின்லாம் சொல்லி இந்த பிரம்மத்தை உபதேசித்து அதன் பிறகு கதியை உபதேசிக்கிறார். ஆதனால இது எல்லாமே இப்படிதான். அது மாத்திரம் இல்லாம இவன் திருஷ்டி விதின்னு சொன்னாலும் இல்லையோ அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அத்தையே வச சப்ரம்ம, அத்தையே வச்ச சப்ரம்ம, என கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. கம் பிரம்ம கம் பிரம்மன்னு சொன்னதுனால இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு உபகோசனனுக்கு. இதுன்னு விசித்திரமா இருக்கே, ஏன்னா எனக்கு வந்து சிலது தெரியறது சிலது தெரியல, அக்னிகளை பார்த்து நான் கேட்கிறான். யாரு இந்த உபகோசனன் அக்னியை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, நான் வந்து பிராணம்தான் பிரம்மன் தெரியறது எனக்கு, ஏன்னா பிராண சரீரகன் பிராணம் இல்லாட்டா இது இல்லை அப்படின்னு தெரியுறேன். அதே மாதிரி சுகம் ஆகாசம்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா ஆகுமா அத தெரியல, அதனால நான் இதை நான் தெரிஞ்சுக்கலையே, இதுக்கு என்ன அர்த்தம்? பிராணோ பிரம்மன்ற தெரிஞ்சு விட்டேன், ஆனா கம்சது கம்சன விஜானாமி, கம்ன சுகம் கம்ன ஆகாசம், இது ரெண்டுத்தையும் நான் ஒழுங்கா தெரிஞ்சுக்கல, இது எப்படி பிரம்மமாகும் எப்படி பிரம்மமாகும்னு உனக்கு புரியல. ஒரு சுகம் மாத்திரம் பிரம்மமாயிடுமா, ஆகாசம் மாத்திரம் பிரம்மமாயிடுமா அப்படின்னு அவனுக்கு தெரியலையா. அதுக்கு அக்னிகள் சொல்றது எத்வாவகம் ததேவகம் எதேவகம் ததேவகம், எது கம் சுகம், எது சுகமோ அதுதான் ஆகாசம், எது ஆகாசமோ அதுதான் சுகம். என்ன அர்த்தம்? சுகரூபமா இருக்கிறதுதான் அபரிச்சின்னம் அர்த்தம். அது அவனுக்கு தெரியல, யாருக்கு? இந்த உபகோசனனுக்கு தெரியல. எது சுகமோ அதுதான் பிரம்மம், எது ஆகாசமோ அதுதான் பிரம்மம் வந்துருச்சு. இது எனக்கு புரியலையேன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றது அக்னிகள், அத்தையே வச்ச பிரம்ம, அத்தையேவ சுக விசிஷ்ட அபிதானாதேவ, சுகத்தோட கூடின பிரம்மத்தை இங்க சொல்றதுனாலதான் வந்து இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் பிரம்மம். ஏன்னா அபரிச்சின்னமான சுகம்ன்றது நம்ம யாருக்குமே கிடையாது, பரமாத்மாவுக்குதான் உண்டு, எல்லையற்ற சுகம்ன்றது அவனுக்கு வண்டிதான் உண்டு. அதை இவன் புரிஞ்சுக்கல. இத ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்காம பிரிச்சு அர்த்தம் தெரிஞ்சுட்டு சேர்த்து பார்க்கணும். கம்ன சுகம் கம்ன ஆகாசம், இப்போ இது ரெண்டும் தனித்தனியா சொல்லி அர்த்தம் எடுத்து அதன் பிறகு அந்த கன்றதுனால அபரிச்சின்னம், அபரிச்சின்னமான சுகம்தான் பிரம்மம் அப்படின்னு சொன்னதுனால இதுதான் கம் பிரம்ம கம் பிரம்மன்றது. அதை இதுங்கள் வந்து உபதேசிக்கிறது வந்து அக்னிகள். அதனால இங்கு சொல்லப்பட்டது திருஷ்டி விதியோ அல்லது இடைவெளியோ எதுவுமே கிடையாது. அதனால இந்த பிரம்ம வித்யை தான் இது. இந்த கண்ணுக்குள்ள இருக்கிறவனா சொல்லப்பட்டவனும் பரமபுருஷன் தான் அப்படின்னுட்டு முடிச்சார். அதன் பிறகு பாருங்க அஞ்சாவது சூத்திரம், ஸ்ருதோ உபனிஷத்க பிரத்யபிதானாச்ச. ஸ்ருதோ உபனிஷத்க, உபனிஷத்துனாக்க ரகசியம்னு அர்த்தம். அதாவது வேதாந்த தத்துவத்தை பரமபுருஷ யாதாத்ய ஞானம் இருக்கே அதுதான் வேதாந்த தத்துவன்றது, புரிஞ்சுக்கோங்க. உபனிஷத்துனா ரகசியம், ரகசியம்னா என்ன அர்த்தம்? இந்த உபனிஷத்துலாம் சொல்லப்படுற தத்துவம்னு அர்த்தம். அந்த தத்துவம் எது? பிரம்மன்தான், பிரம்மத்தினுடைய யாதாத்ய ஞானம். எப்படி பிரம்மம் இருக்குமோ அப்படியே தெரிஞ்சின்றவனா இருப்பான். அதிகத பரமபுருஷ யாதாத்மஸ்யே அப்படின்னு அர்த்தம். அவள் வந்து அனுசந்தேகம் பண்ணணும்,
அனுசந்தானம் பண்ணணும் எப்பொழுதும். என்னத்தை பண்ணணும்? இந்த இதை சொல்லணும், அர்ச்சிதாதிகதியை சொல்லணும். அர்ச்சிஷமே அபிசம்பவந்தி அர்ச்சிஷோ அஹா. அதாவது அந்த தேவன் பகல், அதாவது அக்னி, அக்னியிலேருந்து பகல் தேவன், பகல் தேவதை, பகல் தேவதை சுக்லபக்ஷத்தை அடைவான், சுக்லபக்ஷத்திலேருந்து சந்திரன் அடைவான், சந்திரன் இப்படி வரிசையா போறது. இந்த மாதிரி அர்ச்சிதாதிகதிய அனுசந்தானம் பண்ணணும். யார் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இவா இருக்கா பாருங்க, யார் பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டு உபாசனம் பண்றாளோ அவ தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணணும். போய் கடைசியில ஒரு அமானவ புருஷன் ஒருத்த வருவான், அவன் வந்து வித்யுத் புருஷன் அப்படின்னு பேர், மின்னல் புருஷன். அவன் என்ன பண்ணுவானா, சயேனான் பிரம்ம கமயதி, அவன் தான் பிரம்மத்தை அடைவிப்பான். ஏஷ தேவ பதோ பிரம்ம பத, அந்த வாக்கியம் பாருங்க, ஏஷ தேவ பதோ பிரம்ம பத. இது வந்து தேவ வழி, தேவயானன் பேரு, தேவர்கள் அழைத்து செல்லும் வழி இது. இதுதான் பிரம்மபதம், பிரம்மத்தை அடைவிக்கிற வழி, பிரம்மத்தை பிரம்மத்துக்கிட்ட நம்மளை சேர்த்து விடுற வழி இது அப்படின்னு அங்க சொல்றது. கடைசி இன்னொரு வாக்கியம் இங்க இருக்கு, ஏதேன பிரதிபத்தியமான இவம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே. இந்த வழியில போனவாளுக்கு திரும்பி வருதல் கிடையாது, திரும்பி வருதல் கிடையாது. ஸ்ருத உபனிஷத்து கத்திய விதானாச்ச, ஸ்ருத உபனிஷத் கசிய கேட்டுண்டவன், ஆச்சாரிய முகமாக கேட்டுண்டவன், ஸ்ருத உபனிஷத் கசிய பிரம்ம தத்துவத்தை கேட்டுண்டவன், உபதேசம் வாங்கின்றவன், உபதேசம் வாங்கின்ற உபாசனம் அனுஷ்டிக்கிறவன், அவனுக்கு அச்சிராதிகதியானது இங்கு சொல்லப்படுறது. அந்த அச்சிராதிகதி எப்படிப்பட்டது? இது பிரம்ம மார்க்கம், பிரம்மத்தை அடையறதுக்கு மார்க்கம் இது. அதனால இதுக்கு தேவயானம்னு பேரு. எதையே சொர்க்கத்துக்கு தான் போனோம்னா பித்ருயானம்னு பேரு, பித்ருயானம் தூமயானம் தூம மார்க்கம் சொல்லுவா. ஆனால் இதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம், அர்ச்சிராதிகதியை சொல்றது. இந்த அர்ச்சிராதிகதியை சொன்ன, இதை தெரிஞ்சின்றவன், இதுல அடைஞ்சவன், பிரம்மத்தை அடைஞ்சவன் திரும்பி இந்த லோகத்துல மனுஷா எல்லாம் வராளே அந்த வழியில வரமாட்டான். இதுதான் பிரம்மத்தை அடைவிக்கிற வழி, சேர்ப்பிக்கிற வழின்னு இந்த இது சொல்றது. இந்த உபநிடத் வாக்கியம் உபகோசியில இப்படிப்பட்ட அச்சிராதி மார்க்கத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துல வர்றதுனால இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் பரமாத்மாவாத்தான் இருப்பான். ஆனா நீ சொல்ற மாதிரி ஜீவனாகவோ இவனாகவோ வரவே மாட்டான் அப்படின்னுட்டு அஞ்சாவது சூத்திரத்தினால சுவாமி சொல்லி முடிச்சார். கடைசி சூத்திரம் பாருங்க, இந்த மெத்தடாலஜி இருக்கே என்ன அற்புதமானதுன்னு பார்த்தா புரியும் எல்லாருக்கும், நீங்களா பரமரசிகள். அதனால சொல்றேன், இது ரெண்டாவது சூத்திரம் ஸ்தானாதி வியபதேசாச்ச அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தானம் இருத்தல், அது மாதிரி ஆதிசப்தத்தினால நியமனம், அந்த அந்த ஸ்தானம் என்ன, நியமனம் என்ன, இது பரமாத்மாவுக்கு ஒண்டிதான் இருக்கு, அவனுக்கு ஒண்டிதான் அன்வயிக்கும் சொல்லிச்சு. இப்ப பாருங்க, அனவஸ்திதேகே அசம்பவாச்ச நேதரா, அங்க சொன்னது அவனுக்கு சம்பவிக்கும், பரமாத்மாவுக்கு இவையெல்லாம் பொருந்தும், அதனால ஸ்தானாதி உபதேசாச்ச பரமாத்மா அக்ஷி புருஷன் அப்படின்னு சொன்னோம். இங்கேயோ நீ சொல்ற பிரதிபிம்பமோ ஜீவமோ ஜீவனோ ஜீவனோ அல்லது அதிர்ஷ்டாத்திர தேவதையோ கிடையாது. ஏன் அப்படின்ன, அனவஸ்திதேக அங்க ஸ்திதி ஸ்தானம் சொல்லிட்டு இங்க அனவஸ்திதேகம் சொல்லிருக்குது. பின்னாடி ஒரு சூத்திரம் வரப்போறது நாலாம் பாகத்துல, அவஸ்திதேகே அப்படின்னு அங்க பரமாத்மா நமக்கு அவஸ்திதி உள்ளுக்குள்ள இருக்கான் அவஸ்திதி, ஆனால் இங்க பிரதிபிம்பாதிகள்லாம் அனவஸ்திதி, அவைகள் இருப்பதில்லை இங்கு அப்படின்னு சொல்றது. அதனால அனவஸ்திதேகே அசம்பவாச்ச நைதரஹா, அதாவது பிரதிபிம்பமோ ஜீவனோ அல்லது அதிர்ஷ்டாத்து தேவதையோ நியமேன அனவஸ்தானார், பெருமாள் நியமேன அவஸ்தானம் எப்பொழுதும் இருக்கான் பகவான். ஆனால் இங்க அப்படி இல்லை பிரதிபிம்பம்லாம். இப்போ நான் ஒருத்தரை பார்க்கிறேன், ஒருத்தரை பார்க்கிட்டு அவர் கண்ணை திறந்துட்டு இருந்தாரு வச்சுக்கோங்க, அப்ப என் முகமானது அங்க தெரியும்.
ஆனா அவர் கண்ணை மூடிட்டாருனாக்கா தூங்குறேன், அந்த நான் போய் நின்றேன்னாக்கா என் உருவம் அவருக்கு நல்லா தெரியுமா பிரதிபிம்பம்? அது தெரியாது. அந்த மாதிரியாக ஜீவன் எப்பொழுதுமே அது உள்ள போக முடியாது கண்ணு உள்ள. அது மாதிரி அதிர்ஷ்டாத்திர தேவதைன்றவன் எப்ப இருப்பான்? இந்த கண்ணு வேலை செய்யற வரையும் தான் இருப்பான். வேலை செய்யலைன்னாக்கா அதிர்ஷ்டாத்திர தேவதை காரியம் கிடையாது. நியமேன இருத்தல்ன்றது எப்பொழுதும் இருத்தல்ன்றது கிடையாது. ஆனா பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, நியமேன அவஸ்தான், நியமேன நியமனம். அவன் நியமனம் இல்லாமல் எதுவுமே அசையாது. அதனால அனவஸ்திதேகே அசம்பவாச்ச இருக்கிறதே கிடையாது. அவனெல்லாம் இருக்கவே முடியாது, தெரியல, நியமமா இருக்க முடியாது, எப்பொழுதும் இருக்க முடியாது. அசம்பவாச்சன்னாக்கா இந்த அப்ப சொன்ன மொழியோ, ஏதது அபயம், ஏதத் பிரம்ம, ஏதது அமிர்தம், ஏதது அபயம், வாமத்துவம், சமயத்வாமத்துவம், வாமனித்துவம், பாவனித்துவம்லாம், இந்த கல்யாண குணங்கள்லாம் இவைகளுக்கு ஒட்டி வராது, பொருந்தே பொருந்தாது. அசம்பவாச்ச ஒன்றும் நியமீன ஸ்திதி கிடையாது. அதே மாதிரி இவைகளுக்கு இந்த கல்யாண குணங்கள்லாம் பொருந்தவே பொருந்தாது. முதல்ல பிரம்மத்துக்கு பொருந்தும் சொன்ன உபபத்தே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அசம்பவாச்ச இவைகளுக்கு பிரதிபிம்பம், ஜீவன், அதிர்ஷ்டாத்திர தேவதை இவைகளுக்கெல்லாம் இவையெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. அதனால ந இதரஹா, நீ சொன்னையே பிரதிபிம்பாத்மாவோ அல்லது ஜீவனோ அல்லது அதிர்ஷ்டாத்திர தேவதையோ சொன்னையே, அவள்லாம் வரவே வராது, அவைகளுக்கெல்லாம் வராது. அதனால இங்க சொல்லப்பட்ட கண்ணுக்குள்ள இருக்கிறவன்றது பரம புருஷன்தான். இத மாதிரி சொன்னதுனால இந்த இடத்துல அதையேவச பிரம்ம அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மன்ற பதம் இந்த பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சாத்தியமா இருக்கும். ஏன்னா பிரம்மத்தை தானே சாதிக்கிறோம். ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு பதம் சாதிக்கிறதா இருக்கும், சாத்திய வாச்சகமா இருக்கும். அதாவது முதல் பாதத்துல வேத உபதேசாச்ச அந்யான் இருக்கு, அந்யான வேறுபட்டவன், இதுவரையும் பிரம்மமே சாதிக்கப்படல, இப்பதானே வேறுபட்டவனு சாதிக்கிறோம், அதனால அந்யகாண்ட பதம் அங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாதத்துல பிரம்மன்றது, மூணாவது பாதத்துல சஹ அப்படின்னு இருக்கு, நாலாவது பாதத்துல பிராஜ்யான்னு ஒண்ணு இருக்கு, இப்படி வரும். அது அது சொல்றதுக்கோசரமும் அதே பிரம்ம அப்படின்னு சூத்திரம். அந்த சூத்திரத்தை சங்கராச்சாரியர் எடுத்துக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூத்திரமே இல்லை சங்கராச்சாரிய சித்தாந்தத்துல. ஆனால் பாஸ்கர வேதாந்தி யாதவ பிரகாசர் இவெல்லாம் ஒத்தன் இருக்காது, ஸ்ரீகண்ட பாஷ்யத்திலே இருக்கு. அதனால பிராச்சீனமான ஒரு சூத்திரத்தை அவர் விட்டுட்டார் சங்கராச்சாரியர். ஆனால் நம்ம பாஷ்யக்காரர் எல்லாம் சூத்திரானுகுணமே போயிட்டு இருக்கிறதுனால இது சரியா போச்சு அப்படின்னு அர்த்தம் தெரியுது. ஆக இந்த உபகோசர வித்தியில உபதேசிக்கப்பட்டவன், கண்ணுக்குள்ள இருப்பவனாக சொல்லப்பட்டவன் பரமாத்மான்றதுதான் சித்தாந்தம் நாளைக்கு.